நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பங்களாதேசத்தை பூர்வீகமாக கொண்ட பெண் தான் ரீபா என்கிற ராணி, வயது 25. இந்த பெண் சிறு வயதிலேயே தன்னுடைய குடும்பத்தை இழந்து வறுமையின் பிடியில் சிக்கியுள்ளார். இந்தியாவில் வெவ்வேறு மாநிலங்களில் சுற்றித்திருந்த ரீபா ஒரு நபரை முழுமையாக நம்பி காதலித்துள்ளார். காதலன் வாழ்நாள் முழுவதும் தனக்கு துணையாக இருப்பான் என்று நம்பி தன்னையே அவனிடம் இழந்து ஒரு ஆண் குழந்தைக்கு தாயான நிலையில் காதலன் இந்த பெண்ணை விட்டுவிட்டு பிரிந்து சென்று விட்டான். கை குழந்தையோடு தன் காதலனை தேடி அடைந்த ரீபா ஒரு நாள் பேருந்து நிலையத்தில் உறங்கிக் கொண்டிருந்த போது சில மர்ம நபர்கள் இவளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அது கைகலப்பாக மாறி இதில் குழந்தை பரிதாபமாக இருந்துவிட்டது. இதனால் மனநலம் பாதிக்கப்பட்ட ரீபா தனது காதலனை இந்தியாவில் பல இடங்களிலும் தேடியுள்ளார். இறுதியாக சேலம் வந்த ரீபா கரும்பூரில் இரவு நேரத்தில் தனது கணவனை தேடி அலைந்து கொண்டிருந்த போது காவல்துறையினர் மீட்டு போதை மரம் ஆதரவற்ற பெண்கள் நல மையத்தில் சேர்த்துள்ளனர். இளம் வயதிலேயே வாழ்க்கையை இழந்து தவிக்கும் இந்த பெண் குறித்த செய்தி கரும்பூர் பகுதி மக்களை வேதனையடைய செய்துள்ளது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க. நன்றி.